டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம் இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து பார்த்தோன்னா, நேற்றே நான் சொல்லியிருந்தேன் நைட்டு 12 மணிக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து இப்போது ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோராக நான் சொன்ன ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் க்ரோமில் நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேரக்டர் சர்டிஃபிகேட் PDFன்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை எடுத்து ஒரு HM கிட்டேயோ, ஸோ ஸ்கூல் HM கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கையெழுத்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான், இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து டெமோ வீடியோ கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அந்த எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அதை கொஞ்சம் டெமோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் டெமோ வந்து நான் போடணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டெமோ வீடியோ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு முதல்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் எலிஜிபிள் கிடையாது. ஸோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ரோல் நம்பர் எனக்கு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா, 2 வாட்டி 3 வாட்டி வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ டெட் எக்ஸாமில் இப்போ டெட் எக்ஸாமில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டியெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க பேப்பர் 2 அப்படின்னா, கண்டிப்பாக ஒரே ஒரு ரோல் ஐடி மட்டும்தான் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ மீதி எதனா ஒரு ஐடி வந்து உங்கள் கையில் சும்மா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஐடி வந்து எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து அதை வச்சு, ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோ வீடியோ நான் போடுறேன் எப்படி வந்து அப்ளை பண்ணணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப், ஸோ என்னென்ன ஃபர்தராக நம்ம அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஸோ டெமோ வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால், ஸோ உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் ஒன்று இருக்குது, ஸோ நான் வந்து 2 வாட்டி பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லை 3 வாட்டி பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா 2013 பாஸ் பண்ணியிருப்பேன், 2023 பாஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் 2013 தான் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ 2023 பாஸ் பண்ணது சும்மா தான் இருக்கும் அந்த ஐடி. வேணும்னா அந்த ஐடி வேணால் என்கிட்ட கொடுங்க. ஸோ அந்த ஐடி வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு டெமோ வீடியோ வந்து நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இஷ்டப்பட்டால் கொடுங்க. ஸோ இல்லை எனக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா, அதில் அப்ளை பண்ணும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சுருந்தா மட்டும்தான், நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே நம்ம என்ட்ராக முடியும். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இப்போ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு ரோல் நம்பர் தேவைப்பட்டிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிற அந்த ஐடியை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த இதுவை கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த கிரேஸ் மார்க் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரீசெண்டாக பாஸ் பண்ணதை வந்து வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2013 பாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை 2017 2019. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த கரெக்டாக பண்ணுங்கள், எதுவும் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா, இதில் நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து டெட் எக்ஸாம்லலாம் நம்ம நார்மலாக எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுவோம் ஒரு வாட்டி. செக் பண்ணியே நம்ம வந்து ஏதோ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இப்போது ரோல் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறதால, முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக் இல்லாமல் ட்ரை பண்ணி அதை படித்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அவங்க கேட்டிருக்கிறாங்கன்றதை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு எதனா மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ கரெக்ஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஆனால் நம்ம வந்து பிஃபோராக நம்ம அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரேடி செக் பண்ணிவிடுங்க, நம்ம வந்து கரெக்டான டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்குறோமா அப்படின்ட்டு. இன்னொன்று, அதில் என்ன டேட்டாஸ் கேட்குதோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 50% எடுத்திருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக 50% கொடுங்க. இல்லை நான் 50% பதிலாக 51 போட்டுக்கிறேன், 52 போட்டுக்கிறேன். இல்லை நான் வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40, அதுக்கு பதிலாக நான் வந்து 45 போட்டுக்கிறேன் இல்லை 50 போட்டுக்கிறேன், அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாக்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ, மார்க் எல்லாம் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை அங்கே கரெக்டாக கொடுங்க, மாற்றி கொடுக்க வேண்டாம். ஸோ ஏன் அப்படின்னா அது பின்னாடி நம்மளுக்கு வந்து பிரச்சனையில் போய் முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரோல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா,
என்னுடைய கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடலாம். ஸோ நான் உங்ககிட்ட நான் கால் பண்ணி கேட்டுகிட்டே தான் நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் வீடியோவே எடுப்பேன் நான். ஸோ வேறு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.